நெல்லை மருத்துவக் கல்லூரியில் உலக காசநோய் தின விழா. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி நெஞ்சக நோய் பிரிவு மற்றும் மாவட்ட காசநோய் மையம் தென்காசி சார்பாக உலக காசநோய் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை நெஞ்சக நோய் பிரிவு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையேற்று காசநோய் பற்றிய விழிப்புணர்வு உரையாற்றினார். துணை இயக்குநர் மருத்துவ பணிகள் காசநோய் மருத்துவர் வெள்ளச்சாமி அவர்கள் காச நோயாளிகளுக்கு அரசு வழங்கும் உதவித் தொகை, காச நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் காசநோய் பிரிவில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து அடங்கிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் நெஞ்சக நோய் பிரிவில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாவட்ட காசநோய் மைய காசநோய் தடுப்பு பணியாளர்கள் உலக காசநோய் தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். மாவட்ட நலக்கல்வியாளர் மாரிமுத்துசாமி நன்றியுரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாட்டினை நெஞ்சக நோய் பிரிவு மருத்துவர் நடராஜன், முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் முத்துராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். என் தரப்பில் இருந்து அனைத்து நடவடிக்கைகளையும் மற்றும் அவர்களிடம் பாகுபாடு காட்டவும் மாட்டேன். சமுதாயத்தில் அவர்களுக்கு எதிராக நிலவும் அரங்கத்தையும் ஒதுக்குதலையும் குறைக்க உதவுவேன். நீதி மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது வாசக்குழாய் சொல்லியுள்ள போதும் முகக்கவசம் என்பது அவசியம் என்பதை அனைவருக்கும் எடுத்துரைப்பேன். காசநோய் பரவலை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். காசநோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன். 2020 என் கடமைகளை பொறுப்புணர்ச்சியுடன் நிறைவேற்றுவேன். இதன் மூலம் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையை நான் வெளிப்படுத்துவேன் என டாக்டர் வெள்ளச்சாமி, துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் பிரிவு நெல்லை மாவட்டம். 2025 காசநோய் இல்லா தமிழகம் இந்தியா உருவாக்குவதே நம்முடைய குறிக்கோள். காசநோய் என்பது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு வியாதி. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இந்த பாக்டீரியா மூலம் இது பரவக்கூடியது. எனவே மக்கள் இருமும் போதும் தும்மும் போதும் வாயில் துணி வைத்துக் கொள்ள வேண்டும். காசநோய் எல்லா வயதினரும் தாக்கக்கூடியது. ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. காசநோயானது உடலில் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. நகமும் முடியும் தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. நுரையீரல் பாதிக்கூடிய காசநோயானது மற்றவர்களுக்கு பரவக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு காசநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வருஷத்துக்கு 10-15 பேருக்கு நோயை பரப்புகிறார். காசநோயின் அறிகுறி வந்து 2 வாரங்களுக்கு மேல் காய்ச்சல், 2 வாரங்களுக்கு மேல் இருமல், சளி, சளியில் ரத்தம் கலந்து வருதல், பசியின்மை, எடை குறைதல், நெஞ்சுவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் சென்று சளி பரிசோதனை செய்வதன் மூலமும் எக்ஸ்ரே எடுப்பதன் மூலமும் காசநோயை ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா என்று அறிந்து கொள்ளலாம். காசநோய் உள்ளவர்களுக்கு அந்த காசநோய் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு 6 மாதம் இலவசமாக மாத்திரை மருந்துகள் அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது.
ஒவ்வொரு காச நோயாளிகளுக்கும் அவர் ஊட்டச்சத்து உணவு தொகையாக மாதம் 500 ரூபாய் அவர்கள் அக்கௌண்டில் வர வைக்கப்படுகிறது. ஒரு காச நோயாளியானவர் எந்த ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்கப்படுகிறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் நிக்ஸே என்ற ஆப்பின் மூலமாக அவருடைய விவரங்களை வர வைக்கப்படுகிறது. அதற்காக ஆதார் அட்டையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் அவர் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் அவர்களுக்கு உள்ள அந்த நிச்சய போஷன் யோஜனா என்ற திட்டத்தின் மூலமாக மாதம் 500 ரூபாய் அது ஊட்டச்சத்துக்கு உதவியாக வழங்கப்படுகிறது. சத்தான உணவு மட்டன் முட்டை போன்ற உணவு வகைகளை வாங்குவதற்காக இது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 24 அன்று உலக காச நோய் தினமாக கொண்டாடி வருகிறோம். காசநோயானது சேவினை பாவம் மற்றவர்களிட்டு சாபம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் 1882 அன்று மார்ச் 24 அன்று ராபர்ட் காக் என்ற ஜெர்மானிய அறிஞர் இந்த காசநோயானது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியா மூலம் பரவுகிறது என்று உலகுக்கு அறிவித்தார். அந்த நாளை நாங்கள் உலக காசநோய் தினமாக கொண்டாடி வருகிறோம்.